let me start with bidding projects online. So for current situations la vandu nariya perukku pathina veetla irundhe vela paarenga appinla solli recommendations kudukranga. அது போக பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து லே ஆஃப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகுது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் வீட்டிலேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னும் நீங்கள் வந்து யோசிக்கலாம். ஸோ வீட்டிலேருந்து பார்க்குறவங்களுக்கு டெக்னிக்கல் தெரிஞ்சவங்க டெக்னாலஜி தெரியாதவங்க எல்லாருமே வந்து யூ கேன் ட்ரை இன்டர்நெட் இன்டர்நெட் யூஸ் பண்ணி இங்கே வந்து ஆன்லைன்லேயே ப்ராஜெக்ட் சர்ச் பண்ணி யூ கேன் கெட் சம் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இப்போ வந்து எப்படி நம்ம ஆன்லைனில் ப்ராஜெக்ட்ஸ் தேடலாம் எப்படி நம்ம பிட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம கொஞ்சம் பார்ப்போம். ஸோ டிஜிட்டல் டெக்னாலஜி மூலமாக யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நீங்கள் எங்கேருந்து வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். பீட் இந்தியா இன்னும் வேறு கண்ட்ரிலேருந்து கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். வெறும் ஒரு இன்டர்நெட்டும் ஒரு ஹைஸ்பீட் இன்டர்நெட்டும் ஒரு நல்ல கம்ப்யூட்டர் இருந்தால் போதும், கேன் கனெக்ட் அண்ட் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம். ஸோ நீங்கள் எங்கேருந்து ஒர்க் பண்ணணும் அவசியமே இல்லை. வீட்டில் கீழே பெட்ரூமில் மாடியில் எனிவேர் யூ கேன் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம். ஸோ இதுதான் உங்களுக்கு ப்ரைம் அட்வான்டேஜ். இப்போ நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எதர் யூ மஸ்ட் பி தேர் இந்த ஃபேக்ட்ரி, அங்கே ஃபிசிக்கலாக இருக்கணும், இல்லை அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டட் ஃபேக்ட்ரி ஒரு ஐஓடி யூஸ் பண்ணி ஆட்டோமேட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அங்கேருந்து பண்ணாமல் இங்கேருந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஸ் டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது வந்து மேபி இந்த ஃபியூச்சர் ஸ்டேஜஸில் உங்களுக்கு நிறைய ஃபேக்ட்ரிஸ் ஆட்டோமேட் ஆகும். பட் மீன் வைல் நீங்கள் இங்கே இருக்கிறீங்க இந்த லாக்டவுன் டைமை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணியிருக்கீங்க பார்க்கும்போது இங்கே எதை லேர்ன் சம் ஸ்கில் அந்த மாதிரி நீங்கள் ஸ்கில் லேர்ன் பண்ணிவிட்டு அண்ட் அதை வச்சு நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். ஸோ இதெல்லாம் என்ன அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஒரு நார்மல் 9 o'clock போயிட்டு 5 o'clock 6 o'clock நீங்கள் முடிச்சுட்டு வருவீங்க. அண்ட் இந்த கேஸில் வந்து நீங்கள் அந்த டைமில் ஒர்க் பண்ணணும் அவசியம் இல்லை, யூ கேன் ஒர்க் எனி டைம். உங்கள் கிளைண்ட் மேபி யூஎஸ்ல இருக்கலாம், இல்லை யூகேல இருக்கலாம், ஆஸ்திரேலியாவில் இருக்கலாம், எந்த டைம் ஜோனில் இருக்காங்களோ உங்களுக்கு எந்த டைம் வந்து அவைலபிலிட்டாக இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ உங்களால் காலையில் சீக்கிரம் எந்திரிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் ஈஸ்டர்ன் சைட் கிளைண்ட்ஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். லைக் யூ கேன் ஃபோக்கஸ் அரவுண்ட் லைக் ஜப்பான் ஃபோக்கஸ் பண்ணலாம் அண்ட் ஜெர்மன் ஃபோக்கஸ் பண்ணலாம், ஆஸ்திரேலியா ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் லேட் நைட்டராக இருந்தீங்க அப்படின்னா யூஎஸ் ஷிப் பேசிஸ் இல்லை கனடா அந்த மாதிரி சைட்லேயும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பீப்புள் பிடிக்கலாம், கிளைண்ட்ஸ் பிடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் அவேக்காக இருக்கிறீங்க அப்படின்றது நான் வந்து ஐ எம் ரெஃபரிங் டு இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். ஸோ வேறு கண்ட்ரிஸில் நீங்கள் இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். வித் ரிகார்டிங் டு ஐஎஸ்டி லைக் நைட்டில் லேட்டாக முடிச்சிங்கன்னா ஐ கேன் கோ அரவுண்ட் வித் திஸ் கைண்ட் ஆஃப் டைம் கண்ட்ரிஸ். ஸோ இதில் மற்ற ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நீங்கள் ஒரு வேஜ் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அதை விட நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணி போகலாம். ஸோ உங்கள் ஸ்கில்லோ உங்கள் சர்வீஸோ இதை எதிர்பார்க்காம அதை பேஸ் பண்ணி நீங்கள் எப்படின்னா நான் மல்டிபிள் டைம்ஸ் யூ கேன் ஸ்டார்ட் ஏர்னிங். ஸோ நீங்கள் ஒரு ஆவரேஜாக ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 50,000 பர் மந்த் நீங்கள் இங்கே ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் ஈவன் ஏர்ன் அப் டு 5 lakhs ஈவன் 10 lakhs யூ கேன் கோ அப் டில் நம்பர் ஆஃப் டைம் பேஸ்ட் ஆன் யுவர் ஸ்கில்ஸ். ஸோ இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்கிற ஒரு பொட்டன்ஷியலான ஒர்க்கிங் நேச்சர் தான் வந்து ரிமோட் ஒர்க்கிங், ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம், ஃப்ரீலான்சர், வாட் எவர் யூ நேம் இட். ஸோ இது போக போக இருக்க கண்டிஷன்ஸே இட் வில் ஸ்டார்ட் இன்க்ரீஸிங் அண்ட் ஃபியூச்சர் அட்லீஸ்ட் டில் டிசம்பர் கூட வரைக்கும் நம்ம சுச்சுவேஷன் வந்து லாஸ்ட் ஆகலாம். அண்ட் கோயிங் ஃபார்வர்ட் நம்ம 50%, 75% வரைக்கும் கூட நமக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன்ஸ் நிறைய வர சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்பெனியாக ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஒரு எம்எஸ்எம்இயோ இல்லை ஒரு சின்ன லெவலில் நீங்கள் ஸ்டார்ட் அப்பாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இதர் இன் ஆஃப் தி சர்வீசஸாக நீங்கள் வந்து வேறு ஃபாரின் கரன்சி உள்ள இந்தியாவில் கொண்டு வரீங்கன்னா யுவர் கால்ட் ஆஸ் எ சர்வீஸ் எக்ஸ்போர்ட்டர். ஸோ இந்த மூலமாக நீங்கள் என்ன ஆகுது அப்படின்னா யூ கெட் மல்டிபிள் இன்சென்டிவ்ஸ் ஃப்ரம் தி கவர்மெண்ட் ஸ்கீம் சச் அஸ் எஸ்சிஐஎஸ் சர்வீஸ் எக்ஸ்போர்ட் இன் இந்தியா ஸ்கீம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அடிஷ்னல் நீங்கள் ஒரு $1,000 கொண்டு வரீங்க அப்படின்னா அது போக ஒரு சர்டன் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இன்சென்டிவ்ஸாக கொடுப்பாங்க, அது போக ஜிஎஸ்டி நீங்கள் கட்ட தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி சில அட்வான்டேஜஸ்லாம் உங்களுக்கு இருக்குது. இது இன் டீட்டெயிலாக வந்து யூ கேன் ரெஃபர் டு சம் எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி பொட்டென்ஷியலாக இருக்கிற ஃபீல்ஸ் தான் இது. அண்ட் ஸோ பேசிக்காக லைக் ஐ சட் வாட் யூ வாண்ட் இஸ் உங்களுக்கு ஒரு தனித்துவமான ஒரு ஸ்கில் தேவை, அது என்னன்றதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் டு தட் யூ வாண்ட் ஹாவ் அ குட் லேப்டாப். இப்போ நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் சைடில் போகிறீங்க இல்லை ஒரு அனிமேஷன் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி நீங்கள் போகிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹை அண்ட் லேப்டாப் தேவை, ஒரு 8 GB to 12 GB அந்த மாதிரியோ இல்லை 2 GB கிராஃபிக்ஸ் இருக்கிற மாதிரியோ ஒரு செட்டப் இருக்கும். ப்ளஸ் ஒரு ஹை ஸ்பீட் இன்டர்நெட் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ தட் உங்களுக்கு ஃபைல்ஸ் எதுவும் ஷேர் பண்ணுறீங்க, கனெக்டிவிட்டி ஒரு வாய்ஸோ இல்லை வீடியோ சேட்டோ எதுவும் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவும் இன்டரப்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஹை ஸ்பீட் கனெக்டிவிட்டியும் வரும். அது போக பேங்க் அக்கௌண்ட்ஸ், ஸோ உங்களுக்கு வர ஃபண்ட்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு ரெப்யூட்டட் பேங்க் அக்கௌண்ட்ஸ், ஸோ ஃபாரின் ஃபண்ட்ஸோ வரதோ இல்லை உங்களுக்கு இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதோ ஒட்டவர் இட் இஸ் ஒரு நல்ல டீசென்டான பேங்க்கோட நீங்கள் ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கிறது இல்லை ரெக்கமெண்டட். ஸோ இது வந்து பேசிக் ரெக்யர்மெண்ட்ஸ் வச்சு யூ கேன் ஸ்டார்ட் ப்ரொசீடிங் வித் திஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ இப்போ பொதுவாக ஜாப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஊரில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் பொதுவாக பார்த்தீங்கன்னா மார்னிங் டேல 9 to 5 அந்த மாதிரி இருக்கும், இல்லை ஷிஃப்ட் பேசிஸில் ஜாப் இருக்கும், ஈவினிங் ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் இந்த மாதிரி ஷிஃப்ட் பேசிஸில் ஜாப் இருக்கும். இப்போ நீங்கள் ஜாப்ஸ் வந்து அப்ராட்லேருந்து எடுக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா
உங்களுக்கு இது ஃபுல் டைம் ஜாப், அதாவது 8 hours ஜாப்ஸ் மாதிரி இருக்கும், வீக்லி 5 days இருக்கும், சாட்டர்டே அண்ட் சண்டேஸ் யூஸ்வலி ஆஃப். துபாய் மாதிரி கண்ட்ரீஸ் அப்படின்னா உங்களுக்கு 5 days ஆஃப் இருக்கும், அண்ட் சில எக்ஸப்ஷன்ஸ் சில பேஸ் ஆன் த ஷிஃப்ட் உங்களுக்கு முன்னப்பின இருக்கும். அது வந்து உங்களுக்கு ஹார்ட்லி ஜாப்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ எவ்ரி ஹார் யூல் பி நீடிங் டு ஒர்க். நீங்க இப்ப ஒரு 8 hours பர் டே ஒர்க் பண்றீங்கன்னா ஈச் ஹவரை நீங்க பில் பண்ணுங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தட் யூ கேன் பில் த கிளைண்ட். அண்ட் அது வந்து அது போக பார்ட் டைம். ஸோ பார்ட் டைம் வந்து பெர் டே 4 hours 5 hours நீங்க ஒர்க் பண்றது வந்து நீங்க யூ கேன் ஒர்க் ஃபார் ஆப்ஷன்ஸ் ஆஸ் வெல். ஸோ அவங்க ரெக்குவயர்மெண்ட் அப்படின்றத பொறுத்து யூ கேன் டிசைட் இட். அண்ட் நேச்சர் ஆஃப் ஜாப் ஆர் நேச்சர் ஆஃப் ப்ராஜெக்ட் அப்படின்னா இட் பி எய்தர் அஸ் ஹார்ட்லி ப்ராஜெக்ட்ஸ் ஆர் ஃபிக்ஸட் ப்ரைஸ். இப்போ உங்களுக்கு ஒரு ரெக்குயர்மெண்ட் கொடுக்குறாங்க, இந்த டாஸ்க் நான் முடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த பட்ஜெட் அப்படின்னு கிளைண்ட் முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் அ ஃபிக்ஸட் ப்ரைஸ். இன்கேஸ் உங்களுக்கு வந்து எனக்கு இந்த டாஸ்க் வந்து நீங்கள் எவ்வளோ டைம் எடுத்துக்கங்க, எனக்கு இந்த இத்தனை பர்டிகுலர் ஹார்ஸ் ஆகும் நீங்கள் எஸ்டிமேட் பண்ணுறீங்கன்னா யூ கேன் பில் யர் கிளைண்ட் சேர்ந்து ஐ வில் பி டேக்கிங் 8 hours டு கம்ப்ளீட் திஸ் ஒர்க். ஸோ அதில் எனக்கு வந்து 8 hours நான் இதுக்கு பில் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா யூல் பி அஸ் அ பில் பெர் ஹார். ஸோ 8 hoursன்றது யூ கேன் ஈவன் பில் 7.5 hours ஆர் ஈவன் 8.5 hours. நீங்கள் ஹார்ட்லி பில் பண்ணுறதுன்றது எவ்வளோ மினிட்ஸ் நீங்கள் பண்ணுறது வரைக்கும் அதுக்கு வந்து நீங்கள் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஃபிக்ஸட் ப்ரைஸ் அப்படின்னா 8 hoursன்றது நீங்கள் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டீங்க, அவர் பட்ஜெட் இவ்வளோ டாலர்ஸ்ன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ நீங்கள் இட் மே டேக் 8 hours, இட் மே டேக் 15 hours, இட் மே டேக் ஈவன் 6 hours. ஆனால் உங்களுக்கு அந்த ஃபிக்ஸட் ப்ரைஸ் அப்படியே தான் இருக்கும், இட்ஸ் நாட் கோயிங் டு கெட் வேரியட். ஸோ இதுதான் உங்களுக்கு அட்வான்டேஜஸ் ஆஃப் போத் தீஸ் கைண்ட் ஆஃப். ஓகே, ஸோ இப்போ ஒரு ரெக்ரூட்டர் ஆர் தி ஹைரிங் ஃபார்ம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுற அதே நேரத்தில் பல பேர் வந்து சைமில்டேனியஸில் அப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த கேஸில் நீங்கள் எப்படி மற்றவங்களை விட பெட்டராக காமிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க நீங்கள் ஆர்கனைஸ்டாக இருந்தீங்கன்னா இட் பி பெட்டர், ப்ரொஆக்டிவாக இருந்தீங்கன்னா இட் பி பெட்டர், அண்ட் கம்யூனிகேட்டிவாக இருந்தீங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நார்மலாக நீங்கள் ஒர்க் பண்ணுற என்வாயன்மெண்ட்டுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஸோ விர்ச்சுவலி ஃபிசிக்கலி தே ஒன் பி வித் யூ, பட் விர்ச்சுவலாக நீங்கள் பேசுறது, நீங்கள் எப்படி எந்த அளவுக்கு உங்களை ரெப்ரசென்ட் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு உங்கள் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் நாலேஜபிளாக இருக்கிறீங்க, எந்த அளவுக்கு யூ கேன் ஒர்க் வித் அதர் பீப்புள். ஸோ உங்களுக்கு கூட டீம் பார்த்தீங்கன்னா வேற வேற கண்ட்ரீஸ்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ ஒருத்தர் இந்தியாவில் இருக்கலாம், இன்னொருத்தவர் ஜப்பான்ல இருக்கலாம், இன்னொருத்தர் பாகிஸ்தான், வேற வேற மேபி எந்த கண்ட்ரில வேணா இருக்கலாம், அவங்களுக்கு கூட நீங்க கோஆர்டினேட் பண்றதுக்கு யூ ஷுட் பி ரெடி. ஸோ அந்த மாதிரியும் நீங்க அதுக்கேற்ற டூல்ஸும் நீங்க ரெடி ஆயிருக்கலாம், கொலாபரேஷன் டூல்ஸும் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கும் நீங்க ரெடி ஆயிருக்கலாம்.